வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாதுஷா பண்ணுறதுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம். சுகர் சிரப்புக்கு வந்து நான் சுகர் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். 2 கப்பு நான் இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இந்த சுகர் கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற சுகரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது நம்ம கொதிக்க வைக்கணுச்சா வந்து ரொம்ப நேரம் வந்து கம்பிப்பதம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம எடுத்திருக்க 2 கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு மாவு ரெடி பண்ணலாம். அதாவது இது மெதுவாக கொதித்து மெதுவாக ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு பிசைஞ்சிட்டு அதை வந்து பாதுஷா நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு. ஸோ இதோடு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப்பில் அதே அளவு கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 1.5 கப்பு ஃப்ளார் எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கோம். அதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். குக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. நிறையா கொஞ்சம் கூட சேர்த்துட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாதுஷாக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மைதா மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக பிசையணும். ஒன்றோட ஒன்று ரொம்ப அழுத்தி பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சு அதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா அப்படி லேயர் லேயராக வர்ற மாதிரி நம்ம வந்து பிசையணும். இது மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளாரை நம்ம கவர் பண்ணி அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு இப்போ சுகர் சிரப்பில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து 1/2 லெமன் கட் பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி கொதி வந்துருச்சு. 1-5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் வச்சுக்க போகிறோம். பதம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா கை வச்சா ஓட்டணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நான் ரொம்ப லோவில் வச்சு வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்லேயே நான் லோவில் வச்சுருக்கேன். அந்த பாதுஷாக்கு மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ டக்கு டக்குன்னு நான் போட்டுருவேன். அதுக்காக நான் வந்து லோவில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு சும்மா வந்து அழுத்தாமல் 2-3 ரவுண்டு அப்படி எடுத்துகிட்டு நம்ம 1 ரவுண்ட் போட்டுடணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கோடு கூட தெரியுது பாருங்களேன். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அது வந்து புஷ்ஷுன்னு உப்பி நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட்டாக 3 ரவுண்டு கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு 3-4 ரவுண்டு அப்படி தேய்ச்சிட்டு ஒரு நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் 1 ஹோல். ஸோ இது வந்து நல்ல புஷ்ஷுன்னு வரும்போது அந்த ஹோல் லைட்டை இது பண்ணி வரும், வெயிட்லெஸ்ஸாக வரும். நமக்கு நல்லா வெயிட்டாக இருக்கிறது வெயிட்லெஸ்ஸாக வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டுடலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு இது. நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பொறிஞ்சிரும். ஆனால் வந்து சுகர் சுரப்பு உள்ளே இறங்கவே இறங்காது, பாதுஷா சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி மெதுவாக அதுவாக வந்து வரணும். நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி வேணாலும் விடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அப்படியே மேலே வரும். மாதிரி லைட்டாக மேலே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்று திருப்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் வரும். ஸோ அந்த வந்து எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக வேகணும். அதுக்காக இப்போ பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம சுகர் சிரப்பும் பக்கத்துலேயே ரெடியாக வச்சுருக்கோம். அதையும் நான் வந்து வார்மில் தான் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக வலுவலுன்னு அந்த லேயர் எல்லாமே நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டு 2-3 நிமிஷம் வச்சுருக்கணும். நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும், பட் வந்து உள்ளே சுகர் சிரப்பு போகாது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல சுகர் சிரப்புலாம் உள்ளே இறங்கி இந்த பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக. இதை நம்ம உடச்சி பார்த்தோம்னா உள்ள சுகர் சிரப்பு எல்லாமே போயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு இது மேலே எது வேணால் நமக்கு பிடிச்ச வந்து ஸ்வீட் அண்ட் எது வேணால் ஆட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.